ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே சார். அப்படின்னும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் தான் என்ன ஆகுனா நமக்கு வந்து அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிய வரும். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் பில் கட்டணும் அப்படின்றாங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வரப்போகுதுடா கட்டுடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஒரு வாட்டி சொல்கிறப்ப நம்ம அந்நேத்திக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனால் கரண்ட் பில் தான் நம்ம நினச்சிருவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம கட்டாமல் விட்டுட்டு வீட்டில் வந்து ஃபீஸ் கயிறு பிடுங்கும்போது தான் அச்சோ நம்ம விட்டுட்டு மேடம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஓகேவா, அதனால தான் கால் ஃபர் வரப்போகுதுன்னும்போது வீச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. வந்ததுக்கப்புறம் வந்து நோட்ஸ் தெரிவித்து, சிலபஸ் தெரிவித்து, புக்கு தெரிவித்து, நோட்ஸ் தெரிவித்து, அப்புறம் வந்து பார்த்தா என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சி படிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகிடும். எக்ஸாமே 3 மாதம் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 2 மாதம் நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கப்புறம் படிக்கிறத வந்து ஞாபகம் வச்சுட்டு 1 மாதம் ஓடிடும். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவராலாக முடிக்கும்போது இன்னும் ஒரு மாதம் தான் நான் வந்து நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஓகே, நிறைய பேர் அதாவது இது வந்து என்னென்னா நம்ம மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தி. சரியா, மனிதர்கள் அப்படின்னா எல்லாருமே தான் சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா இது வந்து நமக்குள்ளே வந்தால் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர், மெஜாரிட்டி, நான் எல்லாரையும் நான் வந்து குறிப்பாக சொல்லலை, ஆனால் எல்லா மனிதருக்கும் மேஜராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஒரு 90% பேர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான், வந்த பிறகு பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றா இருக்கேன். தவிர அச்சோ வரப்போது நம்ம இப்போத்திலேருந்தே பண்ணால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு வேலையை செய்கிறவங்க ஒரு 10% தான். அவங்க தான் ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்சிட்ருக்காங்க. அதனால தான் வெற்றி பெறோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெற்றிக்கு வெற்றி வருது அப்படின்ற அறிகுறி தெரிவித்துக்கு முன்னாடி நம்ம வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அறிகுறி தெரிஞ்சு உட்காந்து உழைக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, மற்றவங்களாம் தோக்குறாங்க. ஓகேவா, ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும், சரியா, அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை. ஓகேவா, ஏன் அப்படின்னா நான் வந்து டிஎன்பிசி கிடையாது. ஓகேவா, டிஎன்பிசி வந்து இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி நீங்களும் டிஎன்பிசி அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வராதுன்னு சொல்கிறதுக்கு நீங்களும் டிஎன்பிசி கிடையாது, இப்போ தான் வரும்னு சொல்கிறதுக்கு நானும் டிஎன்பிசி கிடையாது. எப்போ வரும் எப்படி வரும்ன்றதை டிஎன்பிசி வந்து சொல்ல போகுது. ஓகேவா, இப்படி வருன்ற ஒரு தகவலை மட்டும் நம்ம சஜஷன் தான் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த 3 மாதம், ஓகே, அது என்ன சார் 3 மாதம் அப்படின்னா, டிஎன்பிசி வந்து கால் ஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதம், ஒரு 100 நாட்கள் டைம் தருவாங்க. ஓகேவா, எந்த ஒரு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இந்த 3 எக்ஸாமுக்குமே 100 டேஸ் நமக்கு வந்து டைம் தருவாங்க. அதிகபட்சம் வந்து 100 டேஸ் தருவாங்க. ஸோ அப்போ அந்த 100 நாள் நம்ம படிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 3 மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம நீங்கள் ஒரு சில 2 வருஷம் படிக்கலாம், 3 வருஷம் படிக்கலாம், 4 வருஷம் படிக்கலாம், எத்தனை வருஷம்னா படிக்கலாம், ஆனால் அதில் ஒர்த்தாக உண்மையாக படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் ஃபர் வரப்போதுன்னு தெரிஞ்சு உட்காந்து நம்ம படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமாக ஒரு 4 மாதம் 3 மாதம், அதுதான் உண்மையிலே ஒர்த்தான மாதம். அந்த 3 மாதம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் கூட படிப்பீங்க. ஓகே, ஆனால் நார்மல் டைமில் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறது. அதாவது ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கால் ஃபருக்கு முன்னாடி எல்லாமே இந்த அளவுக்கு வந்து உட்காந்து ஃபோக்கஸ்லாம் படிக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்போ எப்படி சார் அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் இருக்காங்கன்னா, அந்த 3 மாதம் அந்த குரூஷியல் டைம் தான், அந்த குரூஷியல் டைமில் ஒழுங்காக உக்காந்து பர்ஃபெக்டாக பிளான் போட்டு படித்து அந்த 3 மாதம் படித்ததை எக்ஸாம் ஹவரில் அந்த 3 மணி நேரத்தில் சரியாக செயல்படுத்துனாங்க பார்த்தீங்க, அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அந்த 3 மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். சரியா, ஸோ அந்த 3 மாதம் தான் இப்போ வரப்போகுது. இந்த 3 மாதம் நீங்கள் உட்காந்து ஒழுங்காக படிச்சுன்னா ஜெயிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இது வரைக்கும் நான் படிக்கல, இப்போ படித்தா சார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து, ஓகேவா, மற்றவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கையால் இருக்கிறத விட களத்தில் இறங்கி போட்டியாளராக மாறுங்க, ஜெயிக்கலாம். ஓகேவா, போட்டி அதாவது வெற்றி பெற்ற போட்டியாளருக்கும் பரிசுகள் இருக்குது, தோல்வியுற்ற பரிசாளருக்கும். ஓகே, அடுத்த வாட்டி வெற்றி பெறுவதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, ஆனால் வேடிக்கை பார்க்குற வேடிக்கையாளருக்கு ஒருபோதும் வாய்ப்பும் கிடையாது வெற்றியும் கிடையாது. சரியா, சும்மா பீத்திக்கலாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கையாளராக இருக்க போகிறீங்களா இல்லை போட்டியாளராக இருக்க போகிறீங்களத்த ஃபஸ்ட்டு வந்து கவனிங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த 3 மாதம் நீங்கள் படித்து வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலையில் கஷ்டம் இருக்கும், ஆனால் வேலையே ஒரு கஷ்டமாக இருக்காது. ஓகே, நம்ம அரசு வேலைக்கு வந்து வருதுக்கான முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையில் போயிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கலாம், இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு ஈஸியாக இருக்கும், நாளைக்கு லீவ் கிடைக்கும், நாளைக்கு லீவ் கிடைக்காமல் போகும். ஓகேவா, அது பிரச்சனை இல்லை, ஆனால் வேலை நமக்கு இருக்குமா இல்லையான்ற ஒரு கஷ்டம் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உட்காந்து அரசு வேலைக்கு படிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 மாதம் நீங்கள் உட்காந்து பர்ஃபெக்டாக, ஓகேவா, எதை பற்றி யோசிக்காமல் கான்சன்ட்ரேஷனோடு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இல்லை அப்படின்னா அடுத்த 3 வருஷம் நீங்கள் இதுவாக கொஞ்சம் படிக்கணும் சார். அந்த குரூப் 4 இல்லை அப்படின்னா அடுத்த வேலைக்கு போய்டுவோம் சார் அப்படின்னா, அப்படி சொன்னாலும் கால்ஃபர் வருதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தாட் வரும், ஆனால் இந்த வாட்டி போன வாட்டி தான் விட்டுமே, இந்த வாட்டி நம்ம வந்து அடிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நீ 2 வருஷம் படித்தாலும் சரி, 4 வருஷம் படித்தாலும் சரி, 6 வருஷம் படித்தாலும் சரி, ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும், உட்காந்து இப்போவே நன்றேசே இன்றேசே இப்போதே செய்கின்ற மாதிரி குரூப் 4 வேலைக்கு போகணும், அரசு வேலைக்கு போகணும் எண்ணம் இருக்கா, உட்காந்து படிங்க. வருது வராமல் போது அப்பாற்பட்ட விஷயம், அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லையா, நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கை பார்த்துக்கும். நீங்கள் உட்காந்து வந்து எனக்கு வராதுன்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் பண்ணுறது தான் இங்கே பெரிய தப்பு. அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்த 3 வருஷம் சார், எப்படி சார், அடுத்த 1 வருஷத்துல கூட கால் ஃபோர் வரும்ல. இப்போ வந்து பார்த்தோன்னா குரூப் 4 வந்துச்சு, போன குரூப் 4, இந்த குரூப் 4க்கு 1.5 வருஷம் கேப் வந்துச்சுல சார், அடுத்தோடய 1.5 வருஷத்தில் வரப்போகுது அப்படின்னா எக்ஸாம் 1 வருஷத்தில் வரும், ஓகேவா. ஏன் அடுத்தோடய 2 வருஷம் கூட ஆகலாம், அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீ போயிட்டு வேலையை ஜாயின் பண்ணுறது 1 வருஷம் ஆகிடும் சரியா. போன ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அதாவது எக்ஸாம் எழுதுனாங்க, இப்போ இந்த அக்டோபர் மாதம் தான் வேலைக்கே போயிருக்காங்க, ஓகே. அப்போது வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ வேலை அதாவது கால்ஃப வர்றதுக்கு 1.5 வருஷம், எக்ஸாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம், அப்போ சேர்த்திங்கன்னா 3 வருஷம். ஸோ அப்போ இந்த 3 மாதத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு அரசு வேலைக்கும் போக முடியாது. குரூப் 4ல நீங்கள் குரூப் 2ல போகிறீங்க, குரூப் 1ல போகிறீங்க, அப்பாற்பட்ட விஷயம். அடுத்து நீங்கள் குரூப் 2ல போனாலும் சரி, குரூப் 1 போனாலும் சரி, அதுக்கும் இந்த 3 வருஷம் தான் ஆகும். ஏன்னா குரூப் 2ன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷனுக்கே 3 வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து குரூப் 2 எடுத்துட்டீங்க, குரூப் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 லெவல் இருக்குது சரியா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, அப்போ அதெல்லாம் முடியுதும் 3 வருஷம் ஆகும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ஒரு எக்ஸாம் எடுத்திங்கன்னா நீங்கள் TNPSC நடத்தக்கூடிய எந்த துறையில் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு 3 வருஷம் ஆகும் சரியா. 3 மாதத்தை விட்டிங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு கஷ்டம்தான், ஓகே. இந்த 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த 60 வயசு வரையும் கஷ்டப்பட தேவையில்லை. 3 மாதத்துக்கு கஷ்டப்பட தயங்கினீங்கன்னா அடுத்த 3 வருஷமும் கஷ்டப்படணும், அதுலேயும் வேலை ஆகணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும் சரியா. ஸோ அப்போது வாழ்க்கையில் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த 3 மாதம் கஷ்டப்படுறத பற்றி யோசிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ, உங்கள் பேர் கோவிந்தாவா, கோவிந்தனால் எவ்வளோ கஷ்டப்படும் கஷ்டப்படுங்க. உங்கள் பேர் வளர்மதியா, வளர்மதியால் எவ்வளோ கஷ்டப்படும் கஷ்டப்படுங்க, ஓகே. உங்கள் பேர் மணிகண்டனா, மணிகண்டனால் எவ்வளோ தான் முடியும் அப்படின்றத இறங்கி செய்யுங்க. அதில் வருது வராமல் போது அப்பாற்பட்ட விஷயம், ஓகே. உங்களால் எவ்வளோ முடியும் உங்கள் எஃபோர்ட்டை போடுங்க, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, அந்த பெஸ்ட்டுக்கு ஏற்ற பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. அந்த பெஸ்ட்டை நோக்கி ஓடுங்க, ஜெயிக்கலாம். இந்த 3 மாதம் இருக்குது, இந்த 3 மாதன்றது கால் வந்ததுக்கப்புறமா வராதுக்கப்புறம் அப்போ அதெல்லாம் தெரியாது. நீங்கள் நினைக்கிறது போது தான், 4லேருந்து 3 மாதம் 3 மாதம், இன்னிலேருந்து 3 மாதம் 3 மாதம், அடுத்த வாரத்துலேருந்து 3 மாதம் 3 மாதம், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்போ தான் உங்கள் பயணத்தை இந்த 3 மாதம் தொடங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது வராமல் போது அப்பாற்பட்ட விஷயம் சரிங்களா. நவம்பரில் தான் வருதுன்றாங்க, டிசம்பரில் தான், எப்போனா வரட்டும், எப்போ வந்தாலும் நீங்கள் எழுது தயாராக இருக்கீங்களா, அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இப்போத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.